திருவோடு மரங்கள்லாம் நிறையா எங்கேயுமே நிறையா விளையிறது கிடையாது. இங்கே வந்து திருவோடு மரம் இங்கே இருக்குது. இது இயற்கையாகவே இங்கே வரக்கூடிய திருவோடு மரம் தான். இதான் திருவோடு, இதான் ஒரிஜினல். இந்த பாருங்க, இதெல்லாம் காயணம், இதெல்லாமே ஒரிஜினல் தான். இங்கே விளையிறது தான் இந்த திருவோடு மரம். இந்த திருவோடு என்ன விசேஷம்னா, வீட்டில் வச்சோன்னா அன்னம் வந்து கம்மியாகாது, நம்மளுக்கு ஐஸ்வர்ய தன பாக்கியம் பொங்கி வரும், நிறையா காரிய சித்தி ஆகும், எந்த குறையும் இல்லாத ஐஸ்வர்யமாக இருக்கலாம். ஆனால் திருவோடுன்றது எல்லாருக்கும் அது தர முடியாது, புரியுதா உங்களுக்கு? அந்த திருவோடுன்றது அந்த நாள் அந்த நேரம் டைம் பார்த்தா அது வரும். சில பேருக்கு திருவோடால் வாழ்க்கையில் உயர்ந்தநிலைக்கு வரலாம், திருவோடால் சில பேருக்கு இது வரலாம். அதை பார்த்தா செயல்படனா, இது ஒரிஜினல், இது திருவோடு மரம் இங்கே இருக்குது, திருவோடு இங்கே வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனா சொல்கிறாங்களே, நான் ஏற்கனவே வந்து ஒரு 20-25 நாள் இந்த வைரஸ் வருது, வைரஸ் வந்த ஒரு 5-6 நாள் முன்னே இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கொரோனா வைரஸால் நம்ம இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அண்ணாமலையார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், சேஷாத்ரி சாமியில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வைரஸால் இந்த கொரோனா வைரஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது நம்ம இந்தியாவில் இந்த பாதிப்பே வராது. இதை நீங்கள் எறும்பூர் சித்தர் நான் சொல்கிறேன், கம்பல்சரி சேஷாத்ரி சாமி சொன்னது உங்களுக்கு சொல்கிறேன், இது வரவே வராது. இது வந்தாலும் நதர்றேன் ஒரு சொன இங்கே வந்துருச்சு சாமின்னு சொல்லலாமே தவிர, அது ஆதாரபூர்வமாக யாராலையும் காட்ட முடியாது. இவருக்கு இந்த வைரஸ் வந்துருச்சு இங்கேன்னு யாருனா காட்ட சொல்லுங்கள், ஒரு டாக்டரோட சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20 நாள் முன்னே சொல்லியிருக்கேன், இந்த வைரஸால் யாரும் பயப்படாதீங்க, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் அதனால் கிடையாது, இனிமேல் இல்லை எந்த வைரஸும் இனிமேல் வராது, யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சாதாரண ஒரு ஜோரம் தான் வரும், இனிமேல் வரும், இனிமேல் வர காலத்தில் கூட விஷ ஜோரம் அந்த ஜோரம் இந்த ஜோரம்னு யாருக்கும் வராது. அது சைனாவுக்கு வந்த காரணம் என்னென்னா, தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி அது அவங்களுக்கு சுடுது, அதுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன காரணம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து விஷ்ணு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பகவான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை. பார், கடவுளை ஒரு விஷயம் 7வது பாக்கத்தில் சொல்கிறார் சாமி, என்ன சொல்கிறாருன்னா, கொரோனா வைரஸ் வந்து சைனாலேயே வந்தது, ஏன் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, என்ன காரணம்? இப்போது சர்பத்தை வந்து இப்போ நாக சர்பம்னு நம்ம சொல்கிறோம், அதை இங்கே வந்து நம்ம நல்லா வழிபடுறோம். எப்படி அந்த சர்பத்தை ஒரு சித்தர் சர்ப ரூபத்தில் இருப்பார் சொல்லுவாங்க, கரெக்டாக இல்லையா? அது ஏ சொல்லுவாங்க, நல்லது எது கெட்டது எது எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டதுனால தான் இந்த வந்த விளைவு. எப்படி ஒரு நல்லவனை அடித்தா என்ன ஆகும், அவன் சாபம் என்ன செய்யும், அந்த மாதிரி தான். ஒரு நல்ல பாம்பை அடித்து தின்னும்போது என்ன ஆகும், ஒரு அற்புதமான ஒரு பாம்பெல்லாம் அடித்து என்றைக்குமே. இந்த கொரோனா வைரஸ் என்ன காரணம்னா, சைனா வந்து இப்போ இல்லை, சைனாவில் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தவே முடியாது. உலக நாடு எல்லாருமே என்ன காரணம், இந்த கொரோனா வைரஸை வந்து எல்லா இடத்துலையும் பரவும், எல்லா இடத்துலையும் அந்த பாரத பூமியில் வராது இந்தியாவில். இதை நீங்கள் நம்பி இருக்கலாம், ஏன்னா சித்தர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இது சித்தர் பூமி, 18 சித்தர்கள் ஜீவசமாதி ஆன இடம் இது, போகர் திருமூலர் கோரக்கர் கலியுக சித்தர்கள் ரமணர் சேஷாத்ரி சாமிகள் எப்படி இப்படி பல மகான்கள்லாம் இங்கே ஜீவசமாதி ஆன இடம். அதனால் இங்கே வரோன்னு நீங்கள் எல்லாது இப்போ நல்லா கேட்டுங்க, பாரத நாடு நான் மொத்தம் சேர்த்து சொல்கிறேன், இந்த பாரத பூமியில் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இங்கே இருக்காங்க, எந்த நோயும் இங்கே வராது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நாங்கள் வேலூர்லேருந்து வரோம், வேலூர்லேருந்து சத்துவாச்சேரியிலேருந்து வரோம் நாங்கள். எங்கள் பேர் நிர்மலா, எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஆறுமுகம். நாங்கள் வந்துட்டு நாங்கள் சித்தர் மகான் சாமி வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு வரோம், நாங்கள் டிவி மூலிமா தான் பார்த்தோம். எதனா ஒரு பிரச்சனை நாங்கள் இவர் வந்து பார்த்துட்டு போனால் எங்களுக்கு உடனே நல்லது நடந்துடும். அதேமாரி வந்துட்டு நாங்கள் இவர் எங்கள் வீட்டுக்காரர் மஸ்கட்டில் இருந்தார், நல்லா இவர் சொல்லி தான் இவர் திருப்பி மஸ்கட்டுக்கு போனார் வேலைக்கு. அப்போ திடீர்னு கொஞ்சம் காலமாக இப்போ தான் ஒரு 4 மாதமாக திடீர்னு உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸ்டோன் ப்ராப்ளம் திடீர்னு நல்லா இருந்தது, உடனே ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துட்டு இவர்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி உடனே சொன்னவொடனே உடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மஸ்கட்டுக்கு பேசினார், அங்கே நீ இன்றைக்கி எத்தனை நாள் எப்படி இருக்குன்னு கேட்டார். 2 நாளாக எனக்கு சரியாகலை, உடம்பு எப்படியா இருக்குது சாமி சொல்லி சொன்னார். உடனே அவர் நான் இன்னும் நாளைக்கு இல்லை இன்னும் 2 நாளில் நீங்கள் உங்களுக்கு நான் இன்றைக்கி இல்லை மறுநாளைக்கு 4:30 மணிக்குள்ளே உங்களுக்கு
இந்த ஸ்டோன் உங்களுக்கு வெளியில் வந்துடும் அவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அந்த ஸ்டோன் வெளியில் வந்தது. வந்துட்டு உடனே அவருக்கு உடம்பு கிளியர் ஆச்சு, யூரின் போக முடியாமல் ரொம்ப ப்ராப்ளமாக ரொம்ப தவிச்சிட்டு இருந்தார். அவர் உயிர் வெளியில் உடம்பு வெளியில் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தார் ஒன்றும் முடியாமல். இவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசி சாமிக்கிட்ட உடனே நான் சொன்ன பிறகு இவர் பேசினார். பேசின பிறகு தான் உடனே அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் நல்லாயி உடனே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து உனக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் மாற்றுவாங்க. நாங்கள் அங்கே உடனே மாற்றினாங்க. உடனே நீ இந்தியாவுக்கு வந்துடுப்பா அப்படின்னாரு. அதேமாரி இந்தியாவுக்கு வந்தார். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கல் இருக்குது, இங்கே வந்து இதாக சரியாகும் அப்படின்னாரு. அதேமாரி இங்கே வந்தார். இந்த மூணு தீர்த்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் உள்ளே இருந்தால் இந்த மூலிகை தீர்த்தம் தராங்க. இங்கே ஒன்றும் நல்லா கேட்டுங்க, எல்லாம் குணமாய் குணமாய் தான் போயிருக்காங்க. ஒரு 10,000 பேர் பார்த்துதானே நினச்சிங்க, அந்த 10,000 பேரில் 9,500 பேர் குணமாயிருக்கு, சரியா? நம்பி வந்த எல்லாருக்குமே. ஆனால் நிறைய தெரியும், எறும்பூர் சித்தர் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் குணமாயிருக்கு. நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சித்தர்களை பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சித்தரை நம்பி வருகிறார்கள், நம்பிக்கையோடு செல்கிறார்கள்.